ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஆடி பூரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி பூரத்தை நாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் என்பது அம்பிகைக்கு உகந்த மாதம். ஆடி மாதத்தில் எல்லா நாட்களும் சிறப்புக்குரியதுதான். இதில் மிக முக்கியமான நாள் ஆடி பூரம். ஆடி மாதத்தில் வருகிற பூர நட்சத்திர நாளில்தான் ஆண்டாள் அவதரித்த நாள் என்கிறது புராணம். இந்த முறை ஆடி பூர நன்னாளை வீட்டிலிருந்தபடியே கொண்டாடுவோம். ஆடி பூர பூஜையை செய்யுங்கள். கண்ணாடி வளையல்களை மாலையாக கட்டி சாமிக்கு அணியுங்கள். கிருத்திகைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம கண்ணாடி வளையலை மாலையாக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி நிறையா வளையல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உள்ள நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள நூல் எடுத்து முனையில் மட்டும் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. வளையல் எடுத்ததுக்கப்புறம் நூலை அந்த இடத்துல வச்சு வெளில எடுத்துருங்க. அந்த இடத்துலையும் டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இன்னொரு வளையல் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு வளையலுக்கு நடுவில் அந்த உள்ள நூலை உள்ளார கொடுத்து வெள்ளை எடுத்துருங்க. மாதிரியே அடுத்த அடுத்த வளையலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ணாடி வளையல் மாலை ரெடி ஆகிடுச்சு, நீங்களே பாருங்கள். கண்ணாடி வளையல் மாலையை சாமிக்கு போட்டாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.